வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கரம் மசாலா எப்படி பண்ணுறது வீட்டில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க, கரம் மசாலா நம்ம எல்லாமே பாக்கெட்டில் தான் சார் வாங்குகிறோம், நீங்கள் அது என்ன மெத்தேடு கொஞ்சம் செய்து காமிங்க அப்படின்னாங்க. இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தேடு தான், அந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம கரம் மசாலாவுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம், அது எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் தட்டு, இந்த தட்டில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம், இது மூணும் 20 கிராம் 20 கிராம் 20 கிராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணும், பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம், இது மூணுமே 20 கிராம் 20 கிராம் 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது கிராம்பு, இது ஜாதிபத்திரி, இது ரெண்டும் 10 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது கிராம்பு, இது ஜாதிபத்திரி, ரெண்டும் 10 10 கிராமு. ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் இருக்கிற ஐட்டம் முடிஞ்சு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தனியா, தனியா வந்து நல்லா காஞ்சி இருக்கணும், ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க போதும், 50 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, கடல் பாசி, இது கடல் பாசி ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க போதும். 5 கிராம்னால் நீங்கள் ஒரு பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் அதில் 10 கிராம் 20 கிராம் தான் இருக்கும் கடல் பாசி, நீங்கள் அதில் ஒரு 10 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க போதும். இப்படி கொஞ்சம் ஆளினீங்கனாலே அது ஒரு 10 கிராம் வந்துடும், அதை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, இது வந்து காஞ்சி இருக்கும், இதுவும் உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு 2 கிராம் எடுத்துக்கோங்க போதும், 2 கிராமே வந்து உங்களுக்கு இந்த அளவு வரும், ஏன்னா இது காஞ்சதுனால வெயிட் இருக்காது, 2 கிராம் எடுத்துக்கோங்க. இதனுடைய மொத்த ஐட்டம் கரம் மசாலாவுக்கு இதுதான். இதில் வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகாய், தனியா, சோம்பு, இதை மூணு மட்டும் நம்ம வறுக்க போகிறோம், மீதி எல்லாத்தையுமே பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தனியா கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா சூட்டில் வறுபடும். சோம்பையும் போட்டுக்கோங்க. எண்ணெயெலாம் வந்து விட தேவையில்ல, அப்படியே வருங்க. மீதி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சூடு காட்டாலும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, நல்லா ஆறட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எல்லா மசாலாக்களையும் இதிலேயே போட்டுடுங்க எல்லாத்தையும். இது எல்லாம் சேர்ந்து ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பட்டையெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு போடுங்க, ஏன்னா மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போடுறோம் இல்லையா, அப்போ தான் நல்லா பவுடர் பண்ண முடியும். ரொம்ப நீட் நீட்னு லைட்டாக ஒரு சூடு, அவ்வளோதான், அதனால் இதை எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா ஆறட்டும், 1 நிமிஷம் இதை சூடு காட்டினாலும் ஒன்றும் தவறில்லை, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா வாசனையாக வரும். பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு, நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. கடைசியாக இந்த எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சூடு பண்ணேன், நல்லா ஆறி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ அரைச்சிங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சின்ன ஜாரில் இதை வந்து கொள்ளாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நடு ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாரில் மையலை அப்படின்னாக்கா, இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு 4 ஓட்டு ஓட்டினீங்கன்னா எல்லாமே நல்லா கொஞ்சம் பொடி பொடியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான கரம் மசாலா வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு செய்து காமிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இல்லை கிரேவி ஐட்டம், வெஜிடபிள் கிரேவி எதனா பண்ணால் கூட அதுக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பிராண்டடை விட இது உங்களுக்கு வந்து சுத்தமானது, அதுவும் இல்லாமல் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது.
இந்த கரம் மசாலா மட்டும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்வியாக இருந்தாலும் சரி வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்கும். எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வந்து ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் வீடியோ. இது இல்லாமல் இட்லி பொடி வீடியோ இருக்குது. குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறது எப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க, அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் இதையும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.